அதேபோல அம்மா இருசக்கர வாகனம் இன்றைக்கு வேலைக்கு செல்கின்ற பெண்கள் உரிய நேரத்தில் வேலைக்கு போகணும், வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வரணும். அதற்காக அம்மா இருசக்கர வாகனத்தை அறிமுகம், அம்மா இருசக்கர வாகனம் அறிமுகம் செஞ்சோம். பாரத பிரதமரை சென்னைக்கு அழைச்சு முதன் முதலாக அந்த திட்டத்தை துவக்கி வச்சோம். சுமார் 2,85,000 நம்முடைய மகளிருக்கு கொடுத்தோம் அம்மா இருசக்கர வாகனம். ஒவ்வொரு அம்மா இருசக்கர வாகனத்திற்கும் 25,000 மானியம் கொடுத்தோம். அந்த திட்டத்தையும் கைவிட்டுட்டாங்க. அதோட இன்றைக்கு கிராமத்தினுடைய பொருளாதாரம் மேம்பாடு அடைய வேண்டும் என்றால் அதற்கு ஏற்றவாறு திட்டத்தை கொண்டு வர வேண்டும். அந்த திட்டத்தை அம்மா அவர்கள் கொண்டு வந்தார்கள். அதை தொடர்ந்து அம்மாவுடைய அரசு கடைபிடித்தது. இன்றைக்கு கிராமத்தில் இருக்கின்ற பெண் தொழிலாளிகளுக்கு விலையில்லா கரை பசுகள் கொடுத்தோம், விலையில்லா ஆடுகள் கொடுத்தோம், விலையில்லா கோழிகள் கூட கொடுத்தோம். இப்படி கிராம பொருளாதாரம் மேம்பாடு அடைய வேண்டும், பொருளாதாரம் வளர்ச்சி அடைய வேண்டும், அப்படிப்பட்ட திட்டத்தையும் இன்றைய ஆட்சியாளர்கள் முடக்கி வைத்து இதை கைவிட்டு விட்டார்கள். அதோட திரு ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது ஊர் ஊரா போனார். அங்க போய் ஒரு பெட்டி வச்சிருவார், பெட்டி வச்சு அந்த பகுதியில் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு, அது பொது பிரச்சனையா இருந்தாலும் சரி உங்களுடைய சொந்த பிரச்சனையா இருந்தாலும் பரவாயில்ல, அதை இனி ஒரு தாளில் எழுதி நான் மேடையில் இருக்கின்ற பெட்டியில் வந்து போடுங்க, நீங்க போட்ட பிறகு அந்த பெட்டியை பூட்டி பூட்டி நான் கொண்டு போய் வச்சுக்குவேன், திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த பெட்டியை திறந்து நீங்க கொடுக்கின்ற மனுவை ஆராய்ந்து உங்களுடைய தேவைகளை பிரச்சனைகளை தீர்வு செய்யும் சொன்னார். இதுவரைக்கும் செஞ்சிருக்காரா? எதையுமே செய்யல. இன்றைக்கு நம்முடைய மக்கள் அதை நம்பி ஊர் ஊரா போய் பெட்டி வச்சாங்க. தமிழ்நாடு முழுவதும் இப்ப இருக்கிற முதலமைச்சர் அன்றைக்கு எதிர்கட்சி தலைவர், இவருக்கு துணை முதலமைச்சர் அன்றைக்கு எந்த பதவியும் இல்லை, கட்சி பதவி தான். அவரும் போனார், அவருடைய கட்சி நிர்வாகிகளும் போனாங்க. ஊர் ஊரா போய் பெட்டியை வச்சு மனுக்களை பெற்றாங்க. அத்தனையோ மக்களை ஏமாற்று வேலை, அதற்கு எந்த தீர்வும் காணல. அந்த தேர்தலோட அது முடிஞ்சு போச்சு. மக்களை ஏமாற்றுவதிலே வல்லவர்கள், கை தேர்ந்தவர்கள், கவர்ச்சிகரமா பேசுவாங்க, செய்வதை போல நடிப்பாங்க. தேர்தல் நேரத்தில் உங்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக நடிக்கிற நடிப்பு தேர்தல் முடிஞ்ச உடனே அதோட கைவிட்டுருவாங்க. அப்படித்தான் உங்களிடம் பெறப்பட்ட மனுக்களுடைய நிலைமையும் இப்போ ஆரம்பிச்சுட்டார். நம்முடைய சேலம் மாவட்டத்திற்கு ஒரு சுற்றுலாத்துறை அமைச்சர் போட்டிருக்காங்க. அப்போ அவரு சேலத்தை தான் சுற்றி சுற்றி வராரு, தமிழ்நாடு முழுவதுக்கு அவர் சுற்றுலாத்துறை மந்திரின்னு மறந்துட்டார். அதோட அவர் போய் மக்கள் சந்திப்பு என்று மக்களை போய் சந்திச்சு மனுக்களை வாங்குறார். இத்தனை நாள கும்பகரணம் போல தூங்கிட்டு இன்னும் 1.5 வருஷத்துல தேர்தல் வர இருக்குது. இந்த காலகட்டத்தில் மக்களை ஏமாற்றி மக்களிடத்தில் மனுக்களை பெற்று அவருடைய பிரச்சனையை தீர்ப்பதை போல ஒரு நாடகத்தை அரங்கேற்றி மக்களை குழப்பி அரசியல் ஆதாயம் தேட இன்றைக்கு திமுகவினர் முற்படுகின்றார்கள். மக்கள் ஏமாறக்கூடாது. இனி 1.5 வருஷத்துல என்ன சாதிச்சுக்க போற, ஏற்கனவே கொடுக்கப்பட்ட மனுவுக்கு என்ன தீர்வு பண்ண இல்ல. அதே போல இப்ப மக்கள் சந்திப்பு திட்டமிட்டு இன்றைக்கு நம்ம சேலம் மாவட்டம் முழுவதும் ஒரு நாடகத்தை இப்பொழுது அமைச்சராயிருக்கின்ற அமைச்சர் அந்த நாடகத்தை அரங்கேற்றிக் கொண்டிருக்கின்றார். அத்தனையும் வெளி வேஷம் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதோடு அதிமுகவை பொறுத்த வரைக்கும் கூட்டணி என்பது நிச்சயம் உண்டு, பலமான கூட்டணியாக அமையும், அதில் எந்த சந்தேகம் வேண்டாம். சட்டமன்ற தேர்தல் வேற, நாடாளுமன்ற தேர்தல் வேற. இன்றைக்கு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு மாதிரி வாக்களிப்பாங்க, நாடாளுமன்ற தேர்தலுக்கு மத்தியில் யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக வாக்களிப்பாங்க. இரண்டு பிரித்து பார்த்தா வாக்களிப்பாங்க. அப்படி பார்க்கின்ற பொழுது சட்டமன்ற தேர்தலிலே அதிமுக வெற்றி பெறுகின்ற ஒரு வெற்றி கூட்டணியாக நாம் அமைப்போம். இன்றைய தினம் இந்த ஆட்சிக்கு வந்த பிறகு விலைவாசி கடுமையா உயர்ந்து போச்சு. அதிமுக ஆட்சியில் பொன்னி அரிசி 1 கிலோ 50 ரூபாய்,
நான் கடையில ரெண்டு நாளைக்கு முந்தி கேட்டேன், இப்பொழுது பொன்னி அரிசி ஒரு கிலோ 70 ரூபாய்க்கு விற்கிது. அப்ப 20 ரூபா உயர்ந்து போச்சு. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்று 41 மாத காலத்தில் இந்த அரிசி விலை மட்டும் 20 ரூபா உயர்ந்து போச்சுங்க. இது ஒரு பக்கம். மின்சார கட்டணம் 52% ஏற்கனவே உயர்த்திட்டாங்க. 2 ஆண்டுக்கு முன்பாகவே திரு ஸ்டாலின் தலைமை இருக்கின்ற திமுக அரசாங்கம் மின் கட்டணம் 52% உயர்த்தப்பட்டுவிட்டது. அதோடு வருட வருடம் 6% உயர்வு ஏற்படும் என்ற அறிவிப்பு கொடுத்துட்டாங்க. அப்படி 2 ஆண்டுல அதுல 12% உயர்ந்து போச்சு. அப்ப பார்க்கும்போது 64% மின்சார கட்டணம் உயர்ந்து போச்சு. இரண்டாவது சொத்து வரி, வீட்டு வரி உயர்ந்து போச்சு, கடவரி உயர்ந்து போச்சு, குடியிரு கட்டணம் உயர்ந்து போச்சு, எல்லாமே வரி போட்டு உயர்த்து விட்டாங்க. திட்டம் தான் எதுவும். அதோட இன்னைக்கு திராவிட முன்னேற்றங்களை ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு அதிமுக ஆட்சி இருக்கின்ற வரை ஒரு 5,18,000 கோடி தான் தமிழ்நாடு அரசுடைய கடன் இருந்தது. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் அந்த கடனை படிப்படியாக குறைப்போம்னு தேர்தல் நேரத்தில் திரு ஸ்டாலின் பத்திரிகையின் வாயிலாக, ஊடகத்தின் வாயிலாக தேர்தல் பிரச்சாரத்தில் வெளியிட்டார். ஆட்சிக்கு வந்து 41 மாதம் ஆகுது, கடனை குறைக்காட்டி பரவாயில்ல, கடன் அதிகமா வாங்கியிருக்க, சுமார் 3,50,000 கோடி கடனை அதிகமா வாங்கியிருக்கிறார் தமிழ்நாடு அரசின் சார்பா. 3,50,000 கோடி கடன் வாங்கல, என்ன திட்டத்தை கொண்டு வந்தேன்? ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி கட்டினீங்களா? ஒரு சட்டக்கல்லூரி கொடுத்திருக்கீங்களா? ஒண்ணுமே கொண்டாடல, கடன் மட்டும் அதிகமாகிட்டே போகுது. இங்க வருந்திருக்கீங்களா? நீங்க நினைப்பீங்க கடன் தானே வாங்கி நமக்கு செலவு செய்யறாங்க, இந்த கடன்லாம் நீங்க தாங்க கட்ட வேணும், வேற யாரும் கட்ட மாட்டாங்க. நம்ம குடும்பத்தில் கடன் வாங்கினா யார் கட்டுவா? அவருடைய மகனோ மகளோ தான் கட்டுவாங்க. அவருடைய தந்தை கடன் வாங்கின போது குடும்பத்தில் இருக்கிற உறுப்பினர் தான் கடன் கட்டுவாங்க. அது போலதான் ஒரு அரசாங்கத்தில் ஒரு கடன் வாங்கினா அந்த கடனை மக்கள் தலையில் தான் வந்து விடியும். மக்கள் தான் வரியின் மூலமாக அந்த கடனை திருப்பி செலுத்த முடியும். இதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னொன்னு சொல்றார், எங்க போனாலும் ஸ்டாலின், நாங்க 1,000 ரூபாய் கொடுத்துட்டோம், 1,000 ரூபாய் கொடுத்துட்டோம். 1,000 ரூபாய் எப்படி கொடுத்த? உடனே கொடுத்த. நான் பல முறை சட்டமன்றத்தில் பேசினேன், திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் 525 அறிவிப்புகள் வெளியிட்டீங்க, அது ஒரு அறிவிப்பு. இன்னைக்கு குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் 1,000 ரூபாய் கொடுப்பதாக ஒரு அறிவிப்பு, ஏன் நடைமுறைப்படுத்தல? 2.5 ஆண்டு காலம் தொடர்ந்து நாங்கள் போராடினோம் சட்டமன்றத்தில். அதிமுக நிர்வாகிகள் ஆங்காங்கே நடைபெற்ற பொதுக்கூட்டத்தின் வாயிலாக திமுக கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று தொடர்ந்து பேசணும். அதனால வேற வழி இல்லாம திரு ஸ்டாலினுடைய அரசாங்கம் இந்த 1,000 ரூபாய் குடும்ப தலைவி கொடுத்தாங்க. ரெண்டாவது பேருந்து வசதி, நீங்க இலவசமா மக்கள் பேருந்தில் பயணம் பண்றாங்க. அதுல போற பேருந்து பாத்தீங்கன்னா ஓட்ட ஒடுசல் பேருந்து, அதுல யாருமே பயணம் செய்ய முடியாத ஒரு பேருந்து. அந்த பேருந்து நம்பி ஏறி இறங்கதான் நெசம். அது எந்த இடத்துல நிக்குது, எந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆகுதுன்னு தெரியாத ஒரு அளவுக்கு தான் இப்ப பேருந்தை இயக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட கண்டமான பேருந்து தான் இன்றைக்கு தமிழ்நாடு அரசு இந்த பேருந்தை இயக்கிட்டு இருக்கு. அது மட்டுமில்ல, இது ரெண்டுமே இன்னைக்கு ஒரு புதிய திட்டம் அல்ல, யாரு வேணாலும் இந்த திட்டத்தை அறிவிக்கலாம். இங்கே மேடையில் இருக்கின்றவர்கள், இங்கே அமர்ந்திருக்கின்றவர்கள், யார் முதலமைச்சரானாலும் ஒரே ஒரு அறிவிப்பு, இன்னைக்கு குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் 1,000 ரூபாய் வழங்கப்படும் ஒரு அறிவிப்பு. இன்னைக்கு பெண்களுக்கு பேருந்தில் பயணம் செய்கின்ற பொழுது கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யலாம், அது வெறும் அறிவிப்பு தான். அந்த அறிவிப்பு யாரு வேணாலும் கொடுக்கலாம். ஆனா திட்டம் என்கிற பொழுது நாம் கொண்டு வந்தோம்ல கால்நடை பூங்கா, அது திட்டம். தொடர்ந்து மக்களுக்கு பயனளிக்கின்ற திட்டம், தொடர்ந்து பெண்களுக்கு உதவுகின்ற திட்டம்,
இந்த திட்டத்தை யாரு வேணாலும் அறிவிச்சா கடனை வாங்கி தான் கொடுத்துட்டு இருக்காரு. நீ அரசாங்கத்திலிருந்து பணம் அல்ல, இந்த திட்டத்திற்கும் மாதந்தோறும் 1000 ரூபாய் கொடுக்கிறாங்களே குடும்ப தலைவிக்கு, கடனை வாங்கி வாங்கி தாங்க கொடுத்துட்டு இருக்காரு. அரசாங்கத்தில் நிதி ஆதாரத்தை பெருக்கி அதன் மூலமா 1000 ரூபாய் கொடுத்தா பிரச்சனை வராது. ஆனா கடனை வாங்கி அந்த பணத்தை வச்சு இன்றைக்கு பெண்களுக்கு மாதந்தோறும் குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் கொடுத்து சொன்னா நாளைக்கு கடன் அதிகரித்துக்கிட்டே போகின்ற பொழுது அந்த கடன் மக்கள் தலையில் தான் வந்து விடியும் என்பதை எண்ணி பாருங்க. அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது அப்படி அல்ல, ஒரு திட்டத்தை கொண்டு வருவோம் என்று சொன்னால் அந்த திட்டம் வாழ்நாள் முழுவதும் மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய திட்டமா இருக்கும், அதனால மக்கள் நன்மை பெறுவாங்க, அதனால மக்கள் பாதிக்கப்பட மாட்டாங்க, மக்களுக்கு நன்மை கிடைக்கிற ஒரு திட்டமா இருக்கும். ஆனா திமுக அரசு கொண்டு வந்த திட்டம் மக்களை பாதிக்கக்கூடிய திட்டம், எதிர்காலத்தில் மக்கள் தலையிலே இந்த கடன் சுமை வந்து விழக்கூடிய திட்டம் என்பதை நாம் உணர வேண்டும்.